हेलो व्यूवर्स, वेलकम टू स्पाइसी इंडियन किचन तमिल। இன்னைக்கு நம்ம சேனல்ல கமகமான வீடே மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், ஹோட்டல் ஸ்டைல் காஃபியை வீட்லயே பண்ணலாம். இதோட ரெசிபியை டீடைலா தமிழ்ல படிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி படிச்சு பாருங்க. ஸ்பைசி இந்தியன் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு இது மாதிரி ஃபில்டர் வேணும். இது வந்து எல்லா பாத்திர கடையிலுமே கிடைக்குது, நிறைய சைஸில் கிடைக்குது. நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். காஃபி ஃபில்டருக்கு மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. மேலே மூடி உள்ளே இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பிளஞ்சர். நம்ம காஃபி பொடி போட்டு இதை வச்சு தான் அழுத்தி விடணும். மேலே இருக்கிறது ஃபில்டர், கீழே இருக்கிறது டிகாஷன் கலெக்டர். காஃபி ஃபில்டர் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம டிகாஷன் போடுறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 காஃபி போட போகிறேன், அதுக்கு ஒரு 150 ml தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். ஃபில்டரில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டு டிகாஷன் போட்டிங்க அப்படின்னா டிகாஷன் நல்லா திக்காக இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக காஃபி போட்டாலும் கசக்காது. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பொடி போட்டுடலாம். நான் வந்து 85% காஃபியும் 15% சிக்கரியும் கலந்த கோத்தாஸ் காஃபி எடுத்துக்கிறேன். நீங்கள் சிக்கரி கலக்காத பியூர் காஃபி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு வாட்டி தான் டிகாஷன் எடுக்க முடியும். இதுவே சிக்கரி கலந்ததாக இருந்தால் ஒரு 2-3 வாட்டியும் கூட நம்ம டிகாஷன் எடுத்துக்கலாம். காஃபி பொடி போட்டுட்டு இந்த பிளஞ்சர் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக அழுத்தினா போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் வர அளவுக்கு தண்ணி கொதிக்கணும், அப்போ தான் வந்து டிகாஷன் நல்லா திக்காக இறங்கும். அது வந்து பொறுமையாக ஊற்றிக்கோங்க, படார்னு ஊற்றிடக்கூடாது. பொறுமையாக ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் உள்ளேயே இருக்கும், இல்லைனா வாசனை எல்லாம் வெளியே போயிடும். ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. பாலில் தண்ணி கலந்தாலோ இல்லை ஸ்கிம் மில்க்காக இருந்தாலோ காஃபி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அடுத்ததாக காஃபி டம்ளரில் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட போகிறேன். டிகாஷன் நல்லா திக்காக வடிஞ்சிருக்கு, அதுலேருந்து 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. 3/4 டம்ளர் பாலும் 1/4 டம்ளர் டிகாஷனும் கரெக்டான காம்பினேஷன். இப்போ பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்துருச்சு. நல்ல சூடான பாலை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாலை ஊற்றிட்டு நல்லா நொற வர அளவுக்கு ஒரு வாட்டி ஆற்றிடுங்க. ரொம்ப ஆற்றினீங்கன்னா ஆறி போயிடும். ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சா போதும். அவ்வளோதான், நொற பொங்க பொங்க சுட சுட சூப்பரான ஃபில்டர் காஃபி, டிகிரி காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்பைசி இந்தியன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.